ஈரோடு விஜயமங்கலம் அருகே வெளுத்து வாங்கிய கனமழையினால் சேலம் கொச்சின் செல்லும் நான்கு வழிச்சாலையில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதில் வாகனங்கள் சிக்கிக் கொண்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மக்புல் அகமது வழங்க கேட்கலாம். வணக்கம் அகமது, என்ன மாதிரியான சிரமங்களை அவர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர்? வணக்கம் பிரவீனா. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் வாய்ப்பாடி பிரிவு அருகே நேற்று இரவு விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக சேலத்திலிருந்து கொச்சின் செல்லும் பிரதான நான்கு வழி சுங்கச்சாலையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலையின் ஒரு புறத்தில் மழை நீர் ஆறாக ஓடியது. இந்த ஆர்ப்பரித்து சென்ற வெள்ளத்தின் இடையில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. அப்போது காரில் பயணித்தவர் காரில் இருந்து அவசர அவசரமாக வெளியேறி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். அதே நேரத்துல காரும் இருசக்கர வாகனமும் தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்ட நிலையில இச்சம்பவம் குறித்து பெருந்துறை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் விஜயமங்கலம் சுங்கச்சாலையில் ஜேசிபி மூலம் காரை மீட்டனர். அதே போல சாலையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக சர்வீஸ் ரோட்டில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை மீட்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் சுங்கச்சாலையில் ஏற்பட்ட வெள்ளமானது சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக ஆறாக ஓடியதால் சாலையின் இருபுறம் உள்ள சர்வீஸ் ரோடு மற்றும் விவசாய நிலங்களுக்குள் மழைநீரானது புகுந்துள்ளது. இந்த மழைநீரை வெளியேற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையான சேலம் கொச்சின் சுங்கச்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது குறித்து பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கூறும்போது வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக வெள்ள நீரானது சாலையில் ஆறாக ஓடியதுடன் சாலையின் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ளது என்பதுடன் சுங்க கட்டணம் வசூலிக்கும் IVCR நிறுவனம் முறையாக சாலையை சர்வீஸ் சாலையை அமைத்து சுங்கச்சாலையை பராமரிக்க வேண்டும் எனவும், அவ்வாறு பராமரிக்க முடியவில்லை என்றால் சுங்கச்சாவடி மூடிவிடலாம் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக சுங்கச்சாலையின் மழைநீர் வடிகால்களை பல ஆண்டுகளாக பராமரிக்காமல் முறையாக தூர் வாரப்படாமலும் இருந்ததாக இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி. மக்புல் அகமது.